ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி இல்லாத சாம்பார் பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக சாம்பார் பொடி போட்டு தான் வைப்போம். இப்போ சாம்பார் பொடியே இதுக்கு தேவையில்லை. இந்த சாம்பார் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 10 to 15 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கணும். ஸோ இது லைட்டாக வதங்கின உடனே நம்ம இதோட தக்காளி, 1 தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 1 தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். இதோட நான் இந்த புளி தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். 1 எலுமிச்ச அளவு புளியை ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஊற்றிக்கிறேன். இதோட நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காக சேர்த்துக்கிறோம். 2 கத்திரிக்காய் 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதோட உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஏன்னா கத்திரிக்காய் ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு மிக்சி ஜாரில் 1-7 லிட்டர் வெங்காயம் போட்டுக்கோங்க. 6 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி சாம்பார் ஊற்ற போகிறோம். சாம்பார் பொடிக்கு பதிலாக நம்ம இது தான் ஊற்றுறோம். இது அரைச்சி ஊற்றுனா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை அந்த சாம்பாரில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம சாம்பாரில் போட்ட காய்கள்லாம் பாதி அளவு வெந்துட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றிடலாம். கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா மணமாக இருக்கும். குழம்புக்கு நல்லா வாசனை கொடுக்கும். டேஸ்ட்டு இதை தான் நல்லா கொடுக்கும். நம்ம சாம்பார் பொடி போட்டு வைக்கிற சாம்பாரை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம காய்கறிகள் நல்லா வெந்த உடனே இதை சாம்பாரோட நம்ம ஊற்றிடலாம். இப்போ நல்லா காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த பருப்பை அதில் ஊற்றிடலாம். பருப்பை ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பருப்பு ஊற்றின பிறகு நம்ம தேங்காய் ஊற்றணும். இப்போ நான் தேங்காய் வந்து தேங்காவோட சீரகம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த சாம்பாரோட ஊற்றிடலாம். பருப்பு போட்ட பிறகு தேங்காய் ஊற்றுங்க. இதையும் இந்த சாம்பாரோட பருப்பு போட்ட உடனே போட்டுடலாம். போட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி இலை போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ தாளிச்சு ஊற்றணும். அதுக்காக நம்ம முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும்
கடுகு பொரிஞ்சதும் இதில் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்ட பிறகு ரெண்டு வத்தல் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. இப்போ தாளிச்சாச்சு. இப்போ நம்ம இதை சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தாளித்து ஊற்றியாச்சு. வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம சாம்பார் பொடி இல்லாத சாம்பார் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.